ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பா அவங்களுக்கு மொட்டை எடுக்கிற அன்னைக்கு காலையில் பார்க்குறோம். இது வந்து முத நாள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாமேவும் அவங்களுக்கு காட்டணுன்றக்காக எடுத்திருக்கேன். இதெல்லாம் அவங்க பாப்பா அவங்களோட அத்தை, அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்து ரெண்டாவது பாப்பாக்காக எடுத்து கொடுத்தது. அவளுக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. அதனால் அவள் பார்த்தோன்னே இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டனால அவங்க இது அவங்க அத்தை சைட்லேருந்து இதை எடுத்தோம் நாங்கள். இது பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹெவியெல்லாம் போட மாட்டா, போட்டால் ஒரு 1 hour மட்டும்தான் தாங்குவா. அதுக்கு மேலே அம்மா குத்துது குத்துதுன்றவா. ஸோ இது தொட்டு பார்க்கையில் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அவளுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இது மொதல் பாப்பாவுக்கு, அதாவது அக்கா பொண்ணுக்காக எடுத்தது. இது ஒரு ஜீன்ஸ் இதில் எடுத்திருந்தாங்க. ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் மணிக்கு வரும், ஷர்ட்டுக்கு மேலே இந்த டாப் போடுற மணிக்கு வரும். இது நல்லா இருந்துச்சு பார்க்க லுக்காக. ஆனால் இவள் சைஸுக்கு, ரெண்டாவது பாப்பா சைஸுக்கு இது கிடைக்காதனால அவளுக்கு பிடிச்ச யூனிக்கானே எடுத்தாச்சு. இந்த வீடியோலேயும் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸை காட்டியிருப்பேன். உங்களுக்கு ஓகேவா என்னன்னு எனக்கு இது தெரியல, ஒர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பாப்பா அவங்களுக்கு பிடிச்சனால நான் எடுத்தேன். இது எங்கன்னா நம்ம தேனியில் இருக்க ஆனந்தத்தில் தான் நான் எடுத்தேன். இது குட்டி பாப்பாவுக்கு, மூணாவது பாப்பாவுக்கு. இப்போ மொட்டை எடுக்கிறது இவங்களுக்கு, அது மூணுத்துக்குமே எடுக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு தான் ஸ்பெஷல், ஃபஸ்ட்டு மொட்டைன்றனால. இவங்களுக்கும் அந்த வெயிலுன்றனால நாங்கள் ஹெவியாக எதுவும் எடுக்கலை. சும்மாவே அவள் என்ன சொல்கிற, கத்திகிட்டே இருப்பாள். அதனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக காட்டன்லேயே எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. இவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து ரேட்டு வந்து 550. இது வந்து அம்மா சைடு இருந்து எடுத்தது, அம்மா நைனா சைடு இருந்து எடுத்தது. இது வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு. இது வந்து காட்டன், ஃபுல் அண்ட் காட்டனாகவே எடுத்தாச்சு. இது எங்கேயாவது வெளியே ட்ராவலுக்கு செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்காக தான். இதோட ரேட்டு வந்து 430 கிட்ட இருந்துச்சு. இது வந்து பாப்பாவுக்கு ரெண்டாவது பாப்பாவுக்கு போனோன்னே பிடிச்சிருச்சு. அதனால் இப்போ வேறு கலர் செலெக்ஷன் பண்ணியிருந்தா, அப்புறமா அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கலர் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து டாப்பும், அதுக்கப்புறம் கோட் மாடல். கோட் வந்து செப்பரேட்டாக இருக்கும், வேணா ரிமூவ் பண்ணுற மணிக்க. இவன் வந்து இந்த ட்ரெஸ் வந்து 750 கிட்ட வந்துச்சு. இதுக்கே ஒரு பேண்ட் ஒன்று, ஷால் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது இவன் யூஸ் பண்ண மாட்டான்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சரி, மூளையில் போடுறதான், வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி பாப்பாவுக்கு எடுத்தது. எல்லாத்துக்குமே காட்டனாகவே எடுத்தாச்சு. இந்த வெயிலுக்கு எங்கேயாவது போனாலும், ஏதாவது ட்ராவல் டூருக்கு போகிறோம் அப்படின்னாலும் இந்த காட்டன் தான் ஓரளவு நீட்டாகவும் இருக்கும், அதனால எடுத்தாச்சு. இது வந்து மொதல் பாப்பா இதே மணிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அம்மானே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதே மணிக்கு இவளுக்கும் எப்பயும் சேமாக எடுக்கிறதுனால இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா எடுத்தோம். இது வந்து அத்தைக்கு எடுத்து கொடுத்தாங்க. அத்தை எப்போவுமே நூல் காட்டன் மட்டும்தான் கட்டுவாங்க. ஸோ அதனால் அவங்க காட்டனில் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் எப்பயும் 6 o'clock தான் எப்பயும் கிளம்புவோம். ஆனால் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு 4 o'clock கிளம்பலான்னு பிளான் போட்டோம். ஆனால் கார் ஏதோ ரீச் ஆயிடுச்சு 3:30. ஆனால் நாங்கள் வெளியேறினதே 5:30 தான், 5 o'clock. ஆமாம், கரெக்டாக 5 o'clock தான் வெளியேறணும் எல்லாருமே. கரெக்டாக நிலக்கோட்டைக்கு 6:30 போயிட்டோம். ஆனால் ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு நாள் ஒரு காஃபியும் வடையும் மட்டும் சாப்பிட்டாச்சு. இது ஃபுல்லாமே பூவுங்க. நிலக்கோட்டையை தாண்டி விளாம்பட்டிக்குள்ளே போய்கிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாமே பூவு. அங்கங்கே நின்று எல்லாருமே பூ பறித்து இன்னி மார்க்கெட்டில் போய் விற்பாங்க போல், அதனால் பறிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு பாப்பா அவங்களுக்கு மொட்டை எடுத்துட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரையிலையும் நிலக்கோட்டையிலையும் சாப்பிட்டுட்டோம். ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால் ஈடனில் நிப்பாட்டிட்டு இது எதாவது ஜூஸ் எதாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோம். நிறையா குடித்தோம், மாதுளை சாத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குடித்தோம். எல்லோரும் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லன்ச்சு எங்கேயுமே வெளியே சாப்பிடல, எல்லோரும் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.